Welcome to Athiyaman Team Jobs. In this video, we will talk about TNUSRB, PC exam. So, அடுத்து 2020 உடனே நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படிங்கறனா கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சோ இந்த process எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படினா ஏற்கனவே நடந்த PC எக்ஸாமோட process எல்லாமே ப்ராப்பரா முடிஞ்சிருச்சு அப்படினா உங்களுக்கு ஏப்ரல் மேல நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். சரிங்களா 2020 க்கான PC எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மேவுக்குள்ள உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் இந்த process எல்லாமே இப்ப ஸ்டாப் பண்ணிருக்காங்க இல்லீங்களா? இடைக்கால தடை கொடுத்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா டியிலே ஆகும். கண்டிப்பா 2020 ல உங்களுக்கு वैकेंसी வரும். ஏனா ஏற்கனவே உங்களுக்கு அதற்கான அறிக்கை எல்லாம் கொடுத்துப்பாங்க. ஆபீஷியலா கொடுத்திருக்க மாட்டாங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த அறிக்கைப்படி நீங்க எவ்வளவு காவலர்கள் காலி இடங்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். சரிங்களா? யாருக்குரிய 10,000க்கு மேற்பட்ட காலி இடங்கள் பிசி ல இருக்கு. சரிங்களா? இரண்டாம் நிலை காவலர் அதே போல மத்த தீயணைப்பு துறை இதெல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 10,000 वैकेंसी வந்து இருக்கு. அவங்க நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா எவ்வளவு वैकेंसी அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 8,000க்கு மேற்பட்ட वैकेंसी கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 2020 ல குறைஞ்சபட்சம் 7,000க்கு மேற்பட்ட வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதிகபட்சமாக 8,000 வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரிங்களா? அப்படியே குறைஞ்சாலையும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போனாலையும் மினிமம் ஆகுது 6,000 வேகன்சி வந்துடும். அதுக்கு கம்மியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. சரிங்களா? ஸோ வேகன்சி கண்டிப்பாக 7,000க்கு மேற்பட்ட வேகன்சி வரும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், சரிங்களா, இப்போ நான் 2020 வரக்கூடிய வேகன்சிக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக படிங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இடைக்கால தடை கொடுத்துட்டாங்க, அப்போ பிசி எக்ஸாமில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வருவாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றங்கள் பெருசாக வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சிலபஸ் அதெல்லாம் பெருசாக சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது 10th லெவல் எக்ஸாம். அதே போல் என்ன பேட்டர்ன் நடக்கும் அப்படின்லாம் ஏற்கனவே வெளிப்படையாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ சிலபஸ் அதே போல் மற்ற விஷயங்களில் எந்த சேஞ்சஸும் இருக்கிறதுனா வாய்ப்புகள் இல்லை. இடைக்கால தடை வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றத விசாரிச்சுட்டு அதற்கான என்ன தீர்வு கொடுக்கும் அது நீதிமன்றம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா காலேஜுக்கு போகிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிசி எக்ஸாம் படிச்சுட்ருப்பீங்க. 18 வயசு முடிஞ்சிச்சு அப்படின்னா பிசி எக்ஸாம் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக 2020 வரக்கூடிய எக்ஸாமுக்கு படிங்க. நோட்டிஃபிகேஷன் இந்த தேதியில் வரும், மே மாதம் வரும் அப்படின்ட்டு மட்டும் யோசிச்சுட்டு இல்லாமல் எப்போ இருந்தாலும் சரி, டிசம்பரில் வந்தால் கூட உங்களுக்கு எக்ஸாம் அடுத்த ஒரு 3 மந்தில் வச்சுருவாங்க இல்லைங்களா. 2020 மேவுக்கு அப்புறம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதிகபட்சமாக நான் சொல்லக்கூடிய டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கு அப்புறம் ஒரு 2 to 3 மந்த் எடுத்துக்கோங்க. இந்த நீதிமன்ற இடைக்கால தடைக்கு ஒரு தீர்வு வந்துருச்சுன்னா நமக்கு சரியான மாதம் தெரிஞ்சிடும். அதிகபட்சமாக எந்த மாதத்தில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். அதிகபட்சமாக வந்து உங்களுக்கு 2020 கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. 2020 வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா வேகன்சி இருக்குது. சரிங்களா? காவலருக்கான காலி இடங்கள் இருக்குது. அதுவும் பிசி எக்ஸாம் கண்டிப்பாக 2020 நடக்கும். ஸோ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் படிங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து நான் சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணேன். படிக்கிறவங்க கண்டிப்பாக படிங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்கில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் நோட்டீஸ் வந்தால் மட்டும்தான் சார் நான் படிப்பேன் அப்படின்ட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போருந்தே படிங்க. ஏன்னா ஏற்கனவே பிசிக்கான சிலபஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சிலபஸை பேஸ் பண்ணி இப்போ வந்து கொஞ்சமாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ரிட்டன் எக்ஸாம் உங்களுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் நிறைய ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஃபிசிக்கல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஆனால் ரிட்டனில் மார்க் கம்மியாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட டோட்டல் மார்க் ஃபைனல் கட்டப்பில் மிஸ் ஆயிடுறாங்க. ஸோ முடிஞ்ச வழியும் ரிட்டன் எக்ஸாமில் நிறைய ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃப் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? நன்றியுடன் அதியமான் டீம் ஜாப்ஸ். நன்றி, வணக்கம்.